யோ யோ யோ, நான் முசலை பார்த்துட்டேன், பொறுமையாக வாங்கியா, இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போச்சு. இப்போ தான் ஏன் ஓடிச்சு ஒரு முசலு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 கிலோக்கு மேலே இருக்கணும் நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க, அமைதியாக இருங்க, நீங்கள் கூடவே வராதிங்க. போடு மண்டையிலே வச்சாச்சு, கண்டிப்பாக ஒரு 1.5 கிலோக்கு மேலே தான் இருக்கும். வாங்கியா, வீந்துச்சியா? இப்போ வாங்கியா, போடு. ஃபஸ்ட் எடுத்ததே ஒரு தரமான வேட்டை நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மேலேருந்து கீழே வந்தால் அவ்வளோதான், மூஞ்சி முகரம் மொத்தமாக தேஞ்சின்னு போயிடும். எங்கே இருந்தாலும் யோ, பொறுமையா வாயா பூமர். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, பொறுமையாக பொறுமையாக இருங்க, அப்படியே வாங்க. யோ யா, கால் வலிக்குதியா, கால் வலிக்குதியா, புடிங்க புடிங்க, அட பாவிங்களா, போச்சு மொத்தமா போச்சு. ஆத்தாடி ஆத்தா, ஐ ஜாலி, இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லீவு, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஃபுட்பால் விளையாட போறேன். என்னாச்சு, பிராங்க்லின் தனியா நினைக்கிறாரு? சரி, பிராங்க்லின் கிட்ட சொல்லிட்டு போயிடும். பிராங்க்லின், நான் பசங்க கூட ஃபுட்பால் விளையாட போறேன், எனக்கு தேடாத, நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன் பிராங்க்லின், சரியா? ஓ சரிடா சிஞ்சா, நீ போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு. நான் தான் என்ன பண்ண போறேன் தெரியல, எனக்கு வேற இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு, ரொம்ப போர் அடிக்க போது, தனியா இருக்க போற வீட்டுல. நீயாச்சும் இருப்பேன்னு நினைச்சேன், இப்போ நீயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறன்ற. சரி போ, நீ போய் விளையாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ பிராங்க்லின், உனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் லீவா? அப்பனா நான் கூட போல, உன் கூட இருக்கட்டுமா? ஆமா, எனக்கு ஒரு டவுட், முன்னெல்லாம் உனக்கு ஆஃபீஸ் லீவ் விட்டா நீ வேட்டையாடத்துக்கு போவில்ல, இப்பெல்லாம் ஏன் எதனால போக மாட்டேங்கிற? முன்னெல்லாம் வேட்டைக்கு போவேன், முயல் அது இதுன்னு அடிச்சுட்டு வருவேன், இப்போ எதுவுமே போக மாட்டேன், எதுவும் கிடைக்கவும் மாட்டேங்குது. என்னாச்சு பிராங்க்லின் உனக்கு? டீ ஆமாண்டா சிஞ்சனே, நான் ஒரு ஹண்டர்ன்றதே நாளுக்கு நாளுக்கு மறந்துட்டே வரேன்டா. இப்போ ஆஃபீஸ் ஒர்க் டைட்டாக இருக்கா, அதனால் ஹண்டிங்க்கெலாம் போகிறதில்ல. நீ வேற ஞாபகப்படுத்திட்டே, இன்னைக்கு கண்டிப்பாக நான் ஹண்டிங்க்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்ஸ்ரா. சரி பிராங்க்லின், நீ யார் கூட வேட்டையாடுறது போறே? நீ மட்டும் தான் இப்ப இருக்க, உன் கூட யாருமே இல்லையே. யார் சொன்னது சிஞ்சா? நான் என்னுடைய பழைய கேங் அசால்ட் ஹண்டர்ஸ் அசம்பிள் பண்ண போறேன். அதுல நான், சிங்கம் சாரு, கோளாறு, சிட்டி புள்ளிங்க ஸ்ரீனு, அப்புறம் மெயினான தலை கிராண்ட்பா ஹண்டர் ஆறுமுகம், அவரும் இருப்பாரு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு போய் வெறித்தனமா வேட்டையாட போறோம் சிஞ்சா. நான் போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் நீ பார்த்து சொல்லு. எப்படி இருக்குடா சிஞ்சா என்னுடைய ட்ரெஸ்? இதை போட்டுட்டு தான் இன்னைக்கு வேட்டைக்கு போக போறேன்டா சிஞ்சா. வா வா பிராங்க்லினே, உன்னை இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆகுது? பாக்கலா, வா மச்சான், வா மச்சான், எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து? மறுபடியும் இன்னைக்கு வேட்டைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், வரீங்களா? நீங்கள் வராமல் இருந்தால் சீக்கிரமாக என்னுடைய வீட்டான வந்துருங்க, நம்ம ஈவினிங் கிளம்பி போகலாம். என்ன ஃப்ராங்க்லின் சொல்கிற, விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு என்ன கூப்பிடுறியோ? அது ஒத்துக்கவே மாட்டேன், விலங்குகளை வேட்டையாடுறது மிகவும் தவறான செயல். யோ சோன் பப்படி சிங்கம், உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? நம்ம நாட்டில் விலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னு கவர்மெண்ட் தான் வேட்டையாடலான்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். வராமல் இருந்தால் வா. ஓ லைசன்ஸ் எல்லாம் இருக்குதா? அப்போ கண்டிப்பாக நான் வரேன் ஃப்ராங்க்லின். நம்ம கூட யாரெல்லாம் வராங்க? இல்லை நம்ம ரெண்டு பேர் மட்டும் போகிறோமா? இல்லை சிங்கம் சார், நம்மளுடைய அசால்ட் ஹண்டர்ஸ் கேங் அப்படியே மொத்த பேரும் போக போகிறோம், மறுபடியும் ரீஅசம்பிள் ஆக போகிறோம். ஐயோ, அவங்க கூடவா? அப்போ அந்த மண்டை கோளாறு, சிட்டி புள்ளிங்கோ, அப்புறம் அந்த பூமர் தத்தாவத்தில் இருப்பார் ஒரு பேர் என்னது, ஹண்டர் ஆறுமுகம், இவங்க எல்லாருமா வராங்க, அவங்கள கூட போகிறோம். ஆமாம் சிங்கம் சார், அதே கேங் தான், செமையாக இருக்க போது, என்டர்டெயின் பண்ண போகிறோம். ஆமாம் ஃப்ராங்க்லின், இந்த 5 பேர் மட்டும்தான் இன்னைக்கு வேட்டையாட போக போகிறோமா? வேறு யாராச்சும் கூட வராங்களா ஃப்ராங்க்லின்? சொல்லு ஃப்ராங்க்லின். அட ஆமாம் சிங்கம் சார், ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்டேன், அவன் தான் கிரிமினல். அவன் ஒருத்த வரான், அவனும் நம்ம கூட வரப்போறான், அவனுக்கும் ஹண்டிங்கில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால் அவனையும் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்கிற ஃப்ராங்க்லின், ஒரு கிரிமினல் கூட இந்த போலீஸ் வேட்டைக்கு போகிறதா? அது நடக்கவே நடக்காது, நெவர், வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள். நான் வரல, அப்போனா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க ஃப்ராங்க்லின், நான் வரவே மாட்டேன். யோ பைத்தியகார சிங்கம், நீ நினைக்கிற மாதிரி அவன் பெரிய திருடெல்லாம் கிடையாதியா? குழந்தைங்கக்கிட்ட ஏதாச்சும் பிடிங்கி திம்மா, அப்புறம் கோயிலில் செருப்பு திருடுவான், கிழவிங்கிட்ட செருப்படி வாங்குவான், இந்த மாதிரி வேலைங்களை தான் பண்ணுவான், அதனால தான் அவனை கிரிமினல்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் அவனை பார்த்து பயந்து பயந்து அவனுக்கு ஒரு ஹைப்பே கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் சரி, அவனுடைய உண்மையான பேராச்சும் உனக்கு தெரியுமா? அவனுடைய உண்மையான பெயர் குஞ்சித பாதம். அவனுக்கு கிரிமினல் மாற்றிக்கினான். ஒரு நாள் என்ன பண்ணால், ஒரு கிழவி வெத்தலை பாக்கு போட்டு மென்னுட்டு கிடந்தது. அந்த கிழவிக்கிட்ட போய் சுருக்கு பைய திருட போனால், போய் பிடுங்கின இடத்துல அந்த கிழவி கோவப்பட்டு வாயில் போட்டிருந்த வெத்தலை பாக்கு மென்னு சிவப்பு கலரில் அவன் மூஞ்சிலேயே துப்பிடுச்சு. சரி, எல்லாரும் இவனை கிரிமினல் நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சிவப்பு கலரில் மாறுறதுனால இவனை சிவப்பு கிரிமினலாக மாற்றிட்டாங்க. அதான் யார் ரெட் கிரிமினல், மற்றபடி அவன் டம்மி பிசியா? ஓ அப்படியா ஃப்ராங்க்லின், சரி ஃப்ராங்க்லின், நான் உங்கள் வீட்டான வரேன், நம்ம கிளம்பி வேட்டைக்கு போகலாம் ஃப்ராங்க்லின். நானும் அவனை பெரிய தாதான்னு நினச்சிட்டேன். ஏ பைத்தியக்கார சிட்டி புள்ளிங்க, உனக்கு ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு வழி தெரியாதுன்னு சொல்லி தான் நானாச்சு கூப்பிட்டு வந்திருப்பேன். இப்போ ஊர் நாளெல்லாம் சுற்றி கூப்பிட்டு வந்தேன், கடைசியில் நானே ஃப்ராங்க்லினுடைய வீடு கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தியா, ஃப்ராங்க்லினுடைய கார் இங்கே நிற்குது, இதுதான் ஃப்ராங்க்லினுடைய புது வீடு. இங்கே தான் ஃப்ராங்க்லின் அப்புறம் சின்சானெல்லாம் இருக்காங்க. டேய், எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம ஃப்ராங்க்லின் கிட்ட சமையா திட்டு வாங்க போகிறோம். நம்மளை சீக்கிரமாக வர சொன்னால் இவன் சிட்டி புள்ளிங்க சீனு பண்ண வேலையில் ஊர் நாடெல்லாம் சுற்றி ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு வந்திருக்கும், எங்கே திட்டு வாங்க போகிறோமோ என்னென்னு தெரியல. ஃப்ராங்க்லின், ஓ ஃப்ராங்க்லின் ரெடியாக நின்றுட்டுருக்காங்க, சொல்லில்ல. ஏன்டா டே கிரிமினலு, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? உன்னை என்னத்துக்கு வர சொன்னால் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன். இந்த கோளாருக்கும் சீனுக்கும் கொஞ்சம் கூட மூளையே கிடையாது, எங்கன்னா ஊரை சுற்றிட்டு பொறுமையாக வருவானுங்க.
டைமுக்கு சொன்னால் டைமுக்கு வாங்கடா, இல்லை வரலான்னு ஆச்சு சொல்லி தொலைங்கடா. இந்த சிங்கம் சார் பாரு இன்னும் வரவே கிடையாது. அப்புறம் இந்த பூமரு கேட்டா ஹண்டர் ஆறுமுகமாக அடமொழி வேறு இந்த ஆளுக்கு. சே வெறுப்பேத்துறீங்கடா நீங்களாம், உங்களை கூட வரத்துக்கு நான் தனியாகவே போய்ப்பண்டா. ஐயோ இந்த சிங்கம்கிட்ட இப்படி ஒரு நிலைமையா, வர வழியில் வண்டி பஞ்சர் ஆகி நின்று போச்சு, நான் பாட்டுக்கு நடந்தே 10 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன், காலெல்லாம் சம வழி எடுக்குது, இதில் வேற வேட்டையாடணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நான் நடப்போனா இல்லை போகிற வழியில் எங்களை படுத்துப்போனான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ஃப்ராங்க்லின் வேறு வெயிட் பண்ணிருக்காரு. சாரி ஃப்ராங்க்லின், என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ராங்க்லின், கோச்சிக்காத ஃப்ராங்க்லின், மன்னிச்சுக்கோ. யோ சிங்கம், உனக்கு எவ்வளோ நேரம் தெளிவாக சொன்னேன் டைமுக்கு எல்லாரும் வந்து சேருங்கன்ட்டு, இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்கேன். எங்கே அந்த பெரிய மனுஷன் ஆக்டர் ஆறுமுகம் பூமரு, சரியான பூமரியா அந்த ஆளு? ஏம்ல ஃப்ராங்க்லினே, ஒரு பெரிய மனுஷன் சொல்கிற வார்த்தையா இது? என்ன போய் பூமரு பபுள் கம்னு சொல்றியா? இந்த பொய் பசங்க என்ன மதிப்பாங்களா இது மேல்ட்டு? ஆ இல்லையா, நான் மட்டும் உன்னை அப்படியே மதிச்சு கீச்சிருவான். யோ ஒரு டைமுக்கு வர தெரியல, நீ எல்லாம் பெரிய மனுஷனா? பெரிய மனுஷமே நடந்துக்கிறியா? நீ வேட்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுமே, இன்னைக்கு வந்து சேரிய, உனக்கு தகுமா? ஏம்லே நான் என்ன பண்ணுறதையா, நான் பாத்ரூம் போயிட்டு இருக்க நேரத்தில் என் பொண்டாட்டி உள்ள வச்சு என்னை கது சாத்தி விட்டு அவ பாட்டுக்கு வெளியே போயிட்டா. நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்னை திறந்து விட்டாங்க. ஆனா நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஆமா இந்த பூமர் தாத்தா எதுக்கு நம்மள கூட பேசாம இவரை விட்டுவாங்க, நம்ம வரைக்கும் போய் வேட்டையாடலாம். இந்த பூமர் தாத்தா வந்து நடக்க கூட மாட்டாரு, இவரை கூப்பிட்டு போய் தேவையில்லாம நம்மளுக்கும் கஷ்டம் தான். இவரை இங்கேயே விட்டுருங்க. சரி ஃப்ராங்க்லின் வண்டி எடுத்து ஃப்ராங்க்லின் நம்ம கிளம்பலாம், இவர் இங்கேயே இருக்கட்டும். யாவில் அது என்ன விட்டு வேட்டைக்கு போறது? நான் யாருன்னு தெரியுமா? என் குடும்பம் யாருன்னு தெரியுமா? சார்பட்ட பரம்பரையில வருதே, அதான் என் குடும்பம். ஒத்துக்கட மனசு இல்லைனாலும் எவ்வளவு வீரமான குடும்பம், என்ன போய் விட்டு நீங்க வேட்டைக்கு போறேன்னு சொல்றீங்க, நியாயமல இதெல்லாம்? யோ கேயம், நான் கூட நீ சாதாரண ஆள் நினச்சேன், இவனுக்கு சொன்ன மாதிரி நீ பயங்கரமான உருட்டுதாயா. அதில் வர்றது குத்துச்சண்டை குடும்பம், நீ வேட்டைக்கார குடும்பம், அதுக்கும் உனக்கும் என்னையா சம்மந்தம்? ஏன்னா ஃப்ராங்க்லினு அந்த புரியனு தான் ஏதோ திமுறு வச்சு பேசாங்கன்னா நீயும் என்னை பற்றி இலக்காரம் பண்ணுறியா? ஆ சொல்லும்ல, என்னல இது முன்னாடி உட்காரப்பீங்க வயசான ஆளுன்னு பார்த்தா என்னத்தையும் பின்னாடி உட்கார வச்சு, இந்த கிரிமினல் தூக்கி பின்னாடி போடல, நான் வந்து முன்னாடி உட்காந்துக்கிறேன். ஃப்ராங்க்லினு சொன்னால் கேளுல, எனக்கு ஆல்ரெடி ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் யாராக்கூட மாதிரி போடும் பார்த்தியா? நீ பாட்டுக்கு வேட்டைக்கார குடும்பம் பெருமையா பேசினிருக்கியா, உங்க வீட்டுல இருக்கிற யாராச்சும் ஒரு பெரிய வேட்டைக்காரங்களை பத்தி சொன்னா? என்ன பத்தி என்ன கேள்வி கொடுத்துட்டா? ஒருக்கா என் தாத்தா கூட வேட்டைக்கு போயிருந்தேன், அப்ப திடீர்னு பார்த்தா ஜோனு மழை பெஞ்சது. சரி மழை பெய்தால ஒரு மரத்தடியில உட்காந்தா இதுல ஒரு புலி வந்துடுச்சு, இது தடுப்பாரு என் தாத்தா துப்பாக்கிய. என்னையா சொல்ற கழகம், துப்பாக்கி எடுத்து புலி அடிச்சுட்டாரு உங்க தாத்தா? வேற லெவல் தாயா நீங்க? யார ஃப்ராங்க்லினு, நான் சொல்றது முதல்ல முடிச்ச கேளு. என் தாத்தா துப்பாக்கி எடுத்து நீட்டினாரா, சுட்டாரு பாரு, கடைசியா பார்த்தா துப்பாக்கில இருந்து புல்லட்டே வெளில போல. என்னடா என் தாத்தா பார்த்தா, நான் பயத்துல துப்பாக்கி மேல ஒண்ணுக்கு இருந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் எங்க தாத்தாக்கு வந்தது பாரு கோவம். துப்பாக்கி அடிச்சு என்ன 4 முத்து முத்தினாரு, அதை பார்த்து புலி பயந்து ஒரு ஓட்டமா ஓடி போயிடுச்சுல. ஓகேப்பா, நம்ம வேட்டையாட போற இடத்துக்கு கரெக்டா வந்து சேர்ந்துட்டோம். நம்மளுக்கு எதிர ஒரு மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மலையில மட்டும்தான் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு கவர்மெண்ட். ரோட்டுக்கு இந்த பக்கமோ இல்ல மலைக்கு அண்ணாண்ட ஒரு மலை இருக்கு, அதுலயே போய் வேட்டையாடணும்னா கண்டிப்பா நம்மளை போலீஸ் பிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் வந்து புலி சிங்கம் சிறுத்தை மெயினாக கரடி நிறைய இருக்குது, தயவு செஞ்சு எல்லாருமே என் கூட வாங்க, அதுக்கப்புறம் அதுகளுக்கு தீனி ஆகிடாதீங்க. யோ யோ யோ, நான் முசல் பார்த்துட்டு பொறுமையாக வாங்கியா, இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போச்சு, இப்போ தான் ஏன் ஓடிச்சு ஒரு முசல், எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 கிலோக்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க, அமைதியாக இருங்க, நீங்கள் கூடவே வராதிங்க, போடு மண்டையிலே வச்சாச்சு, கண்டிப்பாக ஒரு 1.5 கிலோக்கு மேலே தான் இருக்கும். வாங்கியா வீந்துச்சியா? இப்போ வாங்கியா போடு. ஃபஸ்ட் எடுத்ததே ஒரு தரமான வேட்டை நம்மளுக்கு முசல் கிடச்சிருக்கு. கைஸ் உங்களில் எத்தனை பேர் முசல் கறி சாப்பிட்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு புதுசு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாயா பெருசே, நீ தானே ஒரு வருஷமாக முசலோ முசலுன்னு கேட்டுன்ற, வாயா அடிச்சு போட்ட மாதிரியா? ஏழை ஃப்ராங்க்லினே, நீ ஒரு சரியான வேட்டைக்காரன் தான்ல, நானும் முசல் அடிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், சொன்ன மாதிரியே முசல் அடிச்சு கொடுத்துட்டான். ஃப்ராங்க்லின் என்கிட்ட ஃபோன்லேயே சொன்னான், வாங்க இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முசல் அடிச்சு தரேன்னா, சொன்ன மாதிரி அடிச்சான் பாருங்க, 2 கிலோ இருக்கும். சரி ஃப்ராங்க்லின், நான் இது இடுப்பில் கட்டிக்கிறேன், இந்த முசல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் எது வேட்டையாடினாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க, சரிங்களா? ஐயோ கேளம், நீ கேட்ட மாதிரியே உனக்கு முசகரி அடிச்சு கொடுத்தாச்சு, உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிங்கம் சார் தான், சிங்கம் சார் தான் ஏதாச்சும் பெருசாக அடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு, அவருக்கு ஏதாச்சும் வெயிட்டாக அடிச்சு கொடுத்தோம்னோ. இங்கே பார்த்து வாங்க, ரொம்ப செங்குத்தாக இருக்கும் இந்த இடத்துல, நான் ஒரு வாட்டி உயிர்ந்து 2 பல்லு கைட்டுன்னு போயிடுச்சு, நீங்கள் மட்டும் வீந்தீங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் மொத்தமாக போயிடும். யோ கிளம், கிளத்தை பார்த்து பொறுமையாக இருக்கடா, டே 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 சீனே பொறுமையாக இருக்கடா, கிளத்த பொத்துன்னு உயிர்ந்துக்கிந்து போகிறாரு, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மேலேருந்து கீழே வந்தால் அவ்வளோதான் மூஞ்சி முகரம் மொத்தமாக தேஞ்சின்னு போயிடும். எங்கே இருந்தாலும் யோ பொறுமையா வாயா பூமர், அப்படியே இருங்க அப்படியே இருங்க, பொறுமையாக பொறுமையாக இருங்க, அப்படியே வாங்க. யோ ஏன் கால் வலிக்குதியா, கால் வலிக்குதியா, புடிங்க புடிங்க, அட பாவிங்களா. போச்சு மொத்தமாக போச்சு, ஆத்தாடி ஆத்தா, நல்ல காலம், பேக்கு காப்பாற்றிச்சின்னு நினைக்கிறேன் என்ன, ஆனால் கை காலெலாம் தேஞ்சி போச்சு. எங்கே அந்த கிழம்பா? யோ என்னையும் அசால்ட்டாக இறங்கி வர கிழம், பயங்கரமான ஆள் தான் யா நீ,
நானே பிறண்டிக்கணும் வந்து நினைக்கிறேன், அசால்ட்டாக ஏறிங்க வர, யாருக்கும் எதுவும் ஆகலையா, நான் மட்டும்தான் டேமேஜா, ஐயோ அசிங்கமாக போச்சு குமாரே. சரி அதை விடுங்க, ஒரு நாள் என்ன பண்ணேன், வேட்டைக்கு வந்தேன்னா சுத்தமாக வேட்டையே கிடைக்கல, திடீர்னு இங்கே வந்தால் ஜத மொசுலு அடித்தம் பாருங்க, ரெண்டு மொசுலும் ஒரே இடத்துல வந்து போச்சு. ஐயோ அமைதியாருங்க, இங்கே ஏதோ இலை மயிற சத்தம் கேட்குது, எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், அப்படியே கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க, வெயிட் பண்ணுங்க. யோ மானியா மானியா, யோ சிங்கம் தள்ளி போயா, இந்த ஆள் வேற நேரம் கெட்ட நேரத்தில் குறுக்க வந்து நிற்கிறாரு, அங்கே பாரு என் மண்டையை காட்டிங்க நின்றுட்டுருக்கு, வராதிங்க வராதிங்க, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. எங்கே அது, போடு மண்டையிலே வச்சு அடிக்க போகிறேன் இப்போ நான், போடு ஃபஸ்ட்டு சரியான வேட்டையா. யோ சிங்கம் நீ கேட்டல, பெருசாக ஏதாச்சும் அடிச்சு கொடு, பெருசாக ஏதாச்சும் அடிச்சு கொடுன்ட்டே, பாரு பெருசாக அடிச்சு போட்டாச்சு, கண்டிப்பாக இது உனக்கு தான், நீ எடுத்துக்க தான் எடுத்துக்கோ, இல்லை நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டா இருந்தாலும் சாப்பிட்லாம். சரிடா டே சிவப்பு கிரிமினல், இந்த வாட்டி நீ என்ன பண்ணுற, இதை பார்த்துக்கோ, நாங்கள் போய் வேறு ஏதாச்சும் வேட்டை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி சரி ஃப்ராங்க்லி, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் வாங்க, நான் இதுக்குள்ளே இதை பார்த்து தீன் போய் முடிச்சா வண்டியில் வச்சுறேன், இல்லைனா வாங்க எல்லாரும் சேர்த்து வண்டியில் தீன் போய். சிங்கம் சார் நீங்கள் வேறு கன்று பிடிச்ச கை, உங்களுக்கு ஏதாச்சும் வேட்டையாடணும் ஆசை இருந்தால் சொல்லுங்கள் சிங்கம் சார், நான் வேணா கன்று உங்ககிட்ட கொடுக்குறேன். ஃப்ராங்க்லின் சூப்பர் ஃப்ராங்க்லின், நான் மனசில் என்ன நினச்சினோ நீ அதை அப்படியே சொல்லிட்டேன், நானும் உன் கையில் கன்று வாங்கணும்னு தான் நினச்சேன். ஃப்ராங்க்லின் என்கிட்ட கன்று கொடு ஃப்ராங்க்லின், நானும் செம்மையாக வேட்டையாடுவேன். வாவ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ராங்க்லின், வாங்க இப்போ போய் நம்ம வேட்டையாடலாம், இந்த சிங்கம் எப்படி வேட்டையாட போகிறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா மரசில் ஆயிடுவீங்க. என்னது இது, தூரத்தில் ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்குது, ஃப்ராங்க்லின் கொஞ்சம் அமைதியாக அப்படியே இருங்க, நடக்காதீங்க, போடு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய கிளைமான்னு நினைக்கிறேன், மண்டையிலே குறி வச்சாச்சு, போடு விழுந்துச்சு, வாங்க ஃப்ராங்க்லின், யோ சீக்கிரமா வாங்க எல்லாருமே வாங்க, அதை போய் என்னென்னு பார்க்கலாம், விழுந்துச்சா இல்லை ஓடி போயிச்சான்னு கூட தெரியல. ஹலோ சிங்கம் சார் பொறுமையாக போங்க, மழை ரொம்ப சருக்கமாக இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு வேட்டையாடின வேகத்தில் போயிட்டு எங்கன்னா விழுந்துட போறீங்க, சிங்கம் சார் பொறுமையாக போங்க. அட ஃப்ராங்க்லின் யூ டோன்ட் வரி, நாங்கள் போலீஸ் ட்ரைனிங்கில் எத்தனை மலைங்களை ஏறி இறங்கியிருப்போம், என்கிட்ட வந்து மலை இறங்குறத பற்றி சொல்லித்தரியா, சீக்கிரமா வா ஃப்ராங்க்லின், எந்திரிச்சு ஓடிட்டு போகுது. வா வாய்ப்பே கிடையாது, மண்டையிலே வச்சுருக்கேன் அடி, அதனால் தப்பிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இம்பாசிபிள். ஏய் டீம் டீம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, இன்னொரு மானியம் பார்த்துட்டேன், இந்த சிங்கம் சார் கையில் கன் எடுத்தாலே ராசி தான், போடு ரெண்டு தேடிச்சு போட்டேன், இப்போ வாங்க ரெண்டு மானியம் அடிச்சு போட்டாச்சு, சரியான வேட்டை, இந்த சிங்கம்னா யாருன்னு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. அடே எங்கள் அப்பா சிங்கம் சார், நிஜமாக நீங்கள் வேறு மாதிரி வெறித்தனமாக ரெண்டு மானை அடிச்சு போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட கன்று கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் தரமான வேட்டைக்காரர் சிங்கம் சார் நீங்கள், சரி ஓகே நான் இப்போதைக்கு இந்த மானை தூக்கிட்டு வரேன், நம்ம எடுத்துகிட்டு போய் வண்டியில் ஏற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் போதும், இது வரைக்கும் வேட்டையாடினது. சீரியஸாக நான் நினச்சி கூட பார்க்கல, கன்று கொடுத்த கொஞ்ச நேரத்தில் சிங்கம் சார் ரெண்டு மானு வேட்டையாடியிருக்காரு, அவர் ஒரு பயங்கரமான வேட்டைக்காரர் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. சரி ஓகே காய்ஸ், இதோடைய பார்ட் டூ வீடியோ சீக்கிரமாக வரும், அது வந்து நைட்டில் வேட்டையாடுற மாதிரி இருக்கும், ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சீக்கிரமாக வந்து நைட்டில் வேட்டையாடுற வீடியோவை அப்லோட் பண்ணுறோம், பாய் காய்ஸ்.